குஜராத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் அவரது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கிலத்தில் 35 மதிப்பெண்களும் கணிதத்தில் 36 மதிப்பெண்களும் மட்டுமே எடுத்திருக்கும் மார்க்ஷீட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்தியாவிலேயே மிகவும் கடினமான போட்டித் தேர்வான யுபிஎஸ்சி எனப்படும் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெற எத்தனையோ பேர் முயன்று வருகின்றனர். விடாப்பிடியாக யுபிஎஸ்சிக்கென பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்று படித்தும் பலரால் அதில் வெற்றி பெற முடிவதில்லை. இந்த சூழலில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஆட்சியர் ஒருவரின் 10ஆம் வகுப்பு மார்க்ஷீட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இன்னும் சில நாட்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வெளியாக உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பெண்கள் குறைவதால் சில மாணவர்கள் மோசமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதுபோன்ற மாணவர்களுக்கு இந்த ஒரு மதிப்பெண் நமது வாழ்க்கையை தீர்மானிப்பது இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் ஐஏஎஸ் அதிகாரியின் 10ஆம் வகுப்பு மார்க்ஷீட் புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலம் பருச் மாவட்டத்தில் துஷா டி சுமேரா என்பவர் ஆட்சியராக உள்ளார். கலைப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்து உள்ளார். யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு முன்பு அவர் சில ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் 2012 ஐஏஎஸ் அதிகாரியாகியுள்ளார். இவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆகும் அளவிற்கு பள்ளி படிப்பில் அவ்வளவு கெட்டிக்காரரா என கேட்டால் அதுதான் இல்லை. இவர் 10ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் 35 மதிப்பெண்களும் கணிதத்தில் 36 மதிப்பெண்களும் பெற்று ஜஸ்ட் பாஸ் மட்டுமே ஆகியுள்ளார். இந்த புகைப்படத்தை சத்தீஸ்கர் கேடரை சேர்ந்த மற்றொரு ஐஏஎஸ் அதிகாரியான அவனீஸ்வரன் என்பவர் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். துஷாரின் பள்ளியிலும் கிராமத்திலும் அவரால் எதிலும் சாதிக்கவே முடியாது என நினைத்த போதும் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகி சாதித்து உள்ளார். 10ஆம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு துஷார் சுமேராவின் வாழ்க்கை ஒரு சிறந்த முன்மாதிரி. ஒரு தேர்வின் மதிப்பெண் மட்டும் நமது வாழ்க்கையை தீர்மானித்து விடாது என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. விடாமுயற்சியின் முடிவில் வெற்றி கனியை சுவைத்தே தீருவோம் என்பதில் துளியளவும் ஐயம் வேண்டாம்.